வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த அம்லா நாட்டு வச்சு அதாவது நெல்லிக்காய் முடிச்சில் தான் கூடை போட போகிறோம். கூடை போட்டதை வந்து நான் மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த நாட்டு போடுறது வந்து ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து கூடைக்குரிய மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சாதா நாட்டு தான் முதல் போடணும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வயர் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம். அடுத்து ரெண்டாக மடித்து வச்சதை இப்படி உள்ளே விட்டுட்டு இதை விட்டு இதை இப்படி சொருவிட வேண்டியதான். மூணு வயர் வச்சு போடுறது, அதனால் குழப்பாமல் இருக்கிறதுக்கு தான் முதல்ல முத பழகிறவங்களுக்கு இது வந்து இப்படி இந்த ஸ்டெப்பில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த சாதா முடித்து போட்டுட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு அதாவது வேறு கலர் வயர் வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படினா தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே விட்டுட்டு இந்த நாட்டுக்கு உள்ளேயும் இந்த அடியிலையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இதை உள்ளே விட்டுட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி சுற்றிட்டு அதே ஒயிட்டுக்கும் ப்ளூக்கும் சென்டரில் கொண்டு வந்து சென்டரில் உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டோம்னா நெல்லிக்காய் முடித்து ஈஸியாக போட்டுடலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, மூணு வயரை வச்சு போட்டோம்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. அதனால தான் இப்போ அடுத்து வந்து எப்படி அடுத்த வயரை ஜாயின் பண்ணுறதுன்னா, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அடுத்தும் ஒரு சாதா முடித்து போட்டுக்கணும். கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு பார்த்தீங்களா, இதுக்கு உள்ள ஊடி உள்ளே விட்டுட்டு இந்த இதை மடித்து அடியில் கூடி எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் உள்ளே விட்டுறோம். இப்போ எல்லாமே டைட் பண்ணோம்னா அடுத்த நாட்டும் கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து வர்றதில் இந்த ரெண்டையுமே ரன்னிங் வயர் வச்சு இதில் போட்டுட்டு இந்த இருக்கு பாருங்கள், இந்த இதை இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த கிராஸை வர நம்ம போட்ட அந்த ஒயிட் கலர் இதை இந்த இருக்கு பாருங்கள் சென்டரில் உள்ளே விட்டு வெளியே கூடி வந்து இதே மாதிரி தான் கிராஸ் ஆகிறத வச்சு போட்டு போட்டு போட்டோம்னா நெல்லிக்காய் முடித்து ஈஸியாக போட்டுக்கலாம். அதே இந்த முடித்து வச்சு தான் இந்த கூடை ஒன்று போட்டிருக்கேன். அவங்க இந்த ரெண்டு கலரில் தான் கேட்டாங்க. இந்த பிங்க்கு கலரும் டார்க் ப்ளூ கலர்லையும் தான் அவங்க இந்த கலர் காம்பினேஷனில் எனக்கு நெல்லிக்காய் முடித்து போட்டு வேணும்னு கேட்டாங்க, அதனால் போட்டிருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, லஞ்ச் பேக்குக்கும் நல்லா யூஸ் ஆகும். உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, இது உள்பக்கம் சொருவுனது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் வந்து இந்த இருக்கு 10 இன்ச்சுக்கு இருக்குது நீளம். அகலம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்கில் இருந்து நம்ம எடுக்கணும். அகலம் வந்து 4 இன்ச்சுக்கு இருக்குது. இது வந்து லஞ்ச் பேக்குக்கு சரியாக இருக்கும். அவங்க லஞ்ச் பேக்காக தான் கேட்டாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் நாட்டு சென்டர் லைன். சென்டர் லைனில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் எப்படி எடுக்கிறது அப்படின்னம்னா, நம்ம எந்த வயரு பேஸில் போடுமோ அந்த கலர் வயரில் வந்து
22 வயர் வெட்டணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 முடிச்சு வந்து இந்த பிங்க் கலர் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு முடிச்சுக்கும் ரெண்டு ரெண்டு பிங்க் கலர் வயர் வேணும். அதனால் 22 வயர் வந்து இந்த பிங்க் கலரில் 7 அடியில் வெட்டணும். அதுக்கடுத்து வந்து இந்த கேப்பில் இந்த மிக்ஸ் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்துனா இந்த நாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு முடிச்சு வயர் வேணும் ஒரு முடிச்சுக்கு. அப்போ 22 20 வயர் வந்து டார்க் ப்ளூ கலரில் 7 அடியில் வெட்டணும். அதே மாதிரி ரன்னிங் வயர் வச்சு தான் இங்கே போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ரன்னிங் வயர் வச்சு போடணும். முதல்ல பிங்க் கலர், அதுக்கடுத்து ப்ளூ கலர், அப்படியே மாற்றி 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 ஒவ்வொரு நாட்டாக போட்டு வந்துட்டு அடுத்து ப்ளூ பிங்க் ப்ளூ பிங்க் இந்த 4 லைன் இங்கேயும் மேலேயும் கீழே வந்து 4 லைனும் போடணும். எத்தனை லைன் போட்டாலுமே இந்த சென்டரில் என்ன கலரில் முடிச்சிருக்கோமோ அந்த கலரில் தான் இந்த பேஸ் முடிக்கணும். அப்போனா தான் மேலே வந்து இந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். இப்போ பேஸ் போட்டுட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இதில் இருக்கும் தற்கு பார்த்திங்களா, இந்த சென்டரில் வர இந்த கார்னரில் வர அந்த ஒவ்வொரு பிங்க் கலர் வயரை உள்ளே சொருவிட்டோம்னா அப்போனா தான் இந்த டிசைன் வந்து மேலே கிடைக்கும். ஒவ்வொரு கார்னர்லையும் தற்கு பார்த்திங்களா, இந்த கார்னரில், இந்த கார்னரில், இந்த கார்னரில், இதில் வந்து 6 கார்னர் கிடைக்கும். அந்த 6 மேம் இந்த இது வந்து இப்படி டிசைனாக தான் கிடைக்கும். இந்த சைடு வந்து இதாக இருக்குது பாருங்க, கோணமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் முடிச்சில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது பேஸ். அதனால் இந்த 6 இதுலேயுமே உள்ள அந்த கார்னரில் வர பிங்க் கலர் வயரை உள்ள சொருவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம மாற்றி 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 ரன்னிங் வயரை வச்சு போட்டோம்னா இதே டிசைனில் கிடைக்கும். அதாவது அவங்க இந்த கலரில் கேட்டதுனால இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் கிடைக்கணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த கலர் காம்பினேஷனில் போடுங்க. ரெண்டு ரோல் வந்து கரெக்டாக இருக்குது கைப்பிடி போடுறதுக்கு. அதாவது வயர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லென்த்து வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு ரோல் வந்து பத்தாமல் இருக்கலாம். வயர் வந்து மெல்லிசாக இருந்துச்சுன்னா லென்த்து கூட இருக்கும். ரெண்டு ரோல் வயர் வச்சு இந்த கூடை போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஹைட்டு வந்து 3, 6, 9, 10, 13, 16, 19, 21 பின்னலுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வந்திருக்கு. அதே மாதிரி உள்ளே வந்து கிராஸ் நாட்டு தான் போட்டு முடிச்சிருக்கோம். அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், சாதா நாட்டு தான், கிராஸ் கிராஸாக இருக்கும்ல. சாதா நாட்டு போட்டு தான் உள்ளே சொருவிருக்கும். சொருகிறதும் வந்து கிராஸ் கிராஸாக தான் போகும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு வயருக்கு உள்ளே சொருகினோம்னா வெளியே வந்து வயர் வந்து தெரியாது. சொருவிருக்க வயர் எங்கே சொருவி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதேமோ தெரியாது. அதே மாதிரி ஹேண்டிலும் அவங்க தடிமனாக வேண்டாம், மெல்லுசாக தான் எனக்கு வேண்டும், உள்ளே வயர் வச்சு போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் 4.5 அடியில் 6 வயர் இந்த ப்ளூ கலர் வயர் வச்சு வெட்டியிருக்கேன். அதே மாதிரி உள்ளே வந்து ரெண்டு 4 வயர் வச்சு போட்டிருக்கேன். அது வந்து 16 இன்ச்சுக்கு கைப்பிடி வரும், 15.5 இல்லை 16 இன்ச்சுக்கு வரும். ஒவ்வொரு இதுலேயும் உள்ளே ரெண்டாக வெட்டி மடித்து உள்ளே வச்சுருக்கேன். 4 வயர் உள்ளே வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் சேனலை இப்போ தான் மொத மொதல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்பைக்கப்போ கிடைக்கும். இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ, வாட்ச் பண்ணவங்களுக்கும் தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.